بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار البكر نرمي شاهري دايما رهيبا شهودري السلام عليكم ورحمة الله وبركاته நமது இன்றைய இந்த வகுப்பை பொறுத்தவரையில் நாம் அறிவிப்பு செய்திருந்தது ஸ்பெயின் முஸ்லீம்களின் வரலாறு என்ற தலைப்பில் அஷேக் மசூத் சலஃபி அவர்கள் உரையை நிகழ்த்துவதாகத்தான் நாம் அறிவித்திருந்தோம் ஆனால் அவருக்கு அவசரமான ஒரு கூட்டம் அவருடைய அங்கே தாவா சென்டரில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைய உரையை நான் இப்போது நிகழ்த்துகிறேன் ஷால் அவர் வந்து சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் நாம் சந்தர்ப்பத்தை வழங்குவோம் அருமை சகோதரர்களே கசஸ் அத்தியாயத்தில் அல்லாஹு அலா மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவனை பற்றி அபுல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் இன்ன பார் கானமின் கோமி மூசா இந்த வசனம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக காரூன் என்பவன் மூசா அலஹி சலாம் அவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் என்று ரப்புல் ஆலமின் குறிப்பிடுகிறான் அதை சொல்லி அடுத்த வசனத்திலே ஃபபகா அலஹிம் அவன் அந்த மக்கள் மீது அந்த மக்களுக்கு எதிராக அக்கிரமம் புரியக்கூடியவனாக அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான் நறுமை சகோதரர்களே மனிதனுடைய ஒரு இயல்பு என்னவென்று சொன்னால் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து வந்துவிடுகின்ற போது உலக வாழ்வில் அவன் வசதி வாய்ப்புகளை பெறுகின்ற போது பெரும்பாலும் வரம்பு மீறுகின்ற அந்த வழியை அவன் தேர்வு செய்கிறான் தாலாசூரத்து அலக்கன்று அத்தியாயத்தில் சொல்கின்ற போது கூட சொல்கிறான் கல்ல இன்னல் இன்சான லயத்தகாஹுனா இதில் ரபுலாலு சொல்கிறான் இந்த மனிதன் எப்போது வரம்பு மீறுகிறான் என்று சொன்னால் எப்போது ரப்புடைய கட்டளைகளை மீறக்கூடியவனாக வரம்பு மீறக்கூடியவனாக எப்போது மாறுகிறான் என்று சொன்னால் அதாவது அவன் ரப்பை விட்டு தன்னை தேவையற்றவனாக காணும் போது அதாவது அவனுடைய வாழ்க்கை வசதிகள் வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் அவனுக்கு நிறைவடைந்து விட்டன அவனுடைய செல்வம் தாராளமாகவே இருக்கிறது வசதி வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்கிறது அவன் யார் மீதும் தாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யார் மீதும் அவன் தங்கியிருக்க வேண்டியதில்லை இப்படி அவன் அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் நிறைவடைகின்ற போது என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் அக்கிரமம் புரிய ஆரம்பிக்கிறான் நல்ல வசனத்தை கவனிங்க அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு தேவைகள் கஷ்டங்கள் இருக்கும் போது என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் நடக்கக்கூடிய விதமும் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் தன வாழ்க்கையில் வந்தவுடன் அவன் நடந்து கொள்கின்ற நடக்கக்கூடிய விதமும் வித்தியாசமானது இதை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே பார்த்திருக்கிறோம் உதாரணமாக அவரவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்து கேட்ப அவர்கள் வரம்பு மீறுவார்கள் ஒரு வருடம் ஒரு லட்சம் இருக்குதா அது கேட்ப அவர் வரம்பு மீறுவார் ஒரு வருடம் ரெண்டு லட்சமா மூன்று லட்சமா ஒரு கோடியா அவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய அளவுக்கு என்ன செய்வார் அவர் வரம்பு மீறக்கூடியவராக அவன் மாறுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு மட்டும் மற்றொரு இடத்திலே சொல்கிறான் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை விசாலமாக்கி கொடுத்தால் பூமியில் அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலம் சொல்கிறான் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வசதி வாய்ப்புகளை பூமியில் விசாலமாக்கி கொடுக்கும் போது அவர்கள் வரம்பும் இருக்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே சுபஹான் அல்லாஹ் நாம் ரப்பிடம் அல்லாவுடன் பிரார்த்திக்கும் போது நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் தெரியுமா யா அல்லாஹ் எனக்கு எது ஹைரோ நன்மையோ அதை எனக்கு தா அதாவது நாம் அல்லாவுடன் பிரார்த்திக்கிறோம் அல்லாவிடம் கேட்கிறோம் யா அல்லா உனது அருளின் பால் நெருக்கி வைக்கக்கூடியவற்றை எதை நீ ஹைராக நன்மையாக காணுகின்றாயோ அதை நீ எனக்கு வழங்குவாயாக மாற்றமாக நாங்கள் வெறுமனே பொருளாதாரத்தை செல்வத்தை உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை கேட்பதற்கு பதிலாக நாம் என்ன ஒரு ஒழுக்கத்தை அந்த துவாவில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் யா அல்லா எது எனக்கு ஹைரோ எனது தீனுக்கும் எனது மறுமைக்கும் எனது உலக வாழ்வுக்கும் எது ஹைரோ அதை எனக்கு வழங்குவாயாக எனவே நருமையான சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நமக்கு அல்லாஹு தாலா இவ்வுலக வாழ்வில் சில வசதி வாய்ப்புகளை செய்து தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீன் அதுதான் நமக்கு நன்மையானதாக வைத்திருக்கிறான் அதை விட நாம் கூடுதலாக கேட்கிறோமா அதைவிட கூடுதலான வசதி வாய்ப்புகளை நாம் ரப்பிடம் பிரார்த்திக்கிறோமா அதில் எதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் எதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் உன் பக்கம் என்னை நெருக்கி வைக்க வேண்டும் உனது அருளை பெறக்கூடியதாக இந்த வசதி வாய்ப்புகளை நீ ஆக்கி விடுவாயாக அது எப்படி மாறிவிடக்கூடாது என்று சொன்னால் உன்னை நினைவு கூறுவதை விட்டு உன்னை தொழுவதை விட்டு உன்னை வணங்குவதை விட்டு இவைகள் என்னை தூரப்படுத்தி விடக்கூடாது நறுமை சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்றாங்க நல்ல இந்த செய்தியை கவனிக்க மனிதனுடைய இயல்பு அந்த மனிதனுடைய இயல்பு என்பது எப்படி என்று சொன்னால் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு அதோடு சேர்த்து எதுவும் அதிகரிக்கிறது என்ற பேராசை உதாரணமாக இவங்களை ஒருத்தருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் அவனுக்கு அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு அதோடு சேர்த்து தன்னிறைவு போதுமென்ற அந்த மனோநிலை இதற்கு மாற்றமாக எது அதிகரிக்கிறது தெரியுமா பேராசை அதிகரிக்கிறது அதுக்கு மிகப்பெரிய சான்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் அவங்க சொல்றாங்க ஒருவனுக்கு தங்கத்தினாலான ஒரு ஓடை இருக்கிறது தங்கத்தினாலான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது வைங்க இப்ப தங்கத்தினாலான ஒரு பள்ளத்தாக்கு என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது போதுமா இல்லையா இப்போ நினச்சி பாருங்கள் அவனும் வாழ்ந்து இன்னும் பல தலைமுறைகள் வாழக்கூடிய அளவுக்கு என்னது செல்வம் அவன் ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடம் அவன் போகிறான் இது தங்கத்தினாலும் ஒரு ஓடை பள்ளத்தாங்க இருக்குது அப்போ அவன் அனு அவன் தனது வாழ்க்கையில் அனுபவிக்கப் போவதென்பதும் மிக சொற்பமானது எவ்வளோதான் ஒருவனுக்கு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட முடியுமான அளவு இருக்குது அதை விட சாப்பிட முடியாது அவனுக்கு அணிய முடியுமான ஆடை என்பது ஒரு அளவு இருக்குது அதை விட அணிய முடியாது அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அவனுக்கு தங்கத்தினாலான ஒரு ஓடை இருக்கிறது ஆனால் அவன் எதை விரும்புவான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதே போன்று இன்னும் ஒரு ஓடை இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான் இரண்டு இருப்பவன் இன்னும் ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்புவான் அப்ப இந்த செய்தியை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த செய்தியில பல படிப்பினைகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான படிப்பின் என்னது செல்வம் பெருக பெருக எது பெருகுது பேராசையும் பெறுகிறது ஒரு தங்க பள்ளத்தாக்கு ஓடை இருக்கக்கூடியவன் அதில் நிறைவு காண மாட்டான் இது எனக்கு போதுமென்று அவன் அதன் மூலம் தன்னிறைவடைய மாட்டான் அவன் இன்னும் ஒரு ஓடை தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான் என் அருமையான சகோதரர்களே இப்ப நாம் என்ன கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அதிகமானவர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது சில தேவைகள் இருக்குது இப்போ இந்த நாட்டுக்கு வந்தவங்க கூட பல நோக்கங்களில் வந்திருப்போம் சிலவங்க என்ன நோக்கங்கள் வந்திருப்போம் என்று சொன்னால் எனது பிரச்சனைகள் ஒரு ரெண்டு வருஷத்தில் தீர்ந்து விடும் எனது பிரச்சனைகள் எத்தனை வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் எனது பிரச்சனைகள் முடிந்துவிடும் எனக்கு ஊருக்கு திரும்பி விடலாம் எனது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்குது அதை முடித்து கொள்ள வேண்டும் அல்லது எனது தங்கையுடைய திருமணம் இருக்குது அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும் இப்படி என்று தான் வந்திருப்போம் ஆனால் உலகம் விடுதா என்று பார்த்தீங்கன்னா விடாது ஏனெ நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் நம்மில் பலர் என்ன நினைக்கிறாங்க எனது வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது அதை முடித்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் மார்க்க விஷயங்களில் கவனம் செலுத்துவேன் மார்க்க விடயங்களை எதற்காக தள்ளி போடுகிறான் மார்க்க விடயத்தை எதற்கு தள்ளி போடுறான் சொன்னா இந்த உலகத்தின் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை முடித்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் தொழுகையை நிறைவேற்றுவேன் அதே போன்று மார்க்க விடயங்களில் கவனம் செலுத்துவேன் மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன் குர்ஆனை படிப்பேன் மார்க்க வகுப்புகளுக்கு வருவேன் இதெல்லாம் எப்ப அந்த சில பிரச்சனை அதை முடித்து கொண்டு அவர் வருவதாக என்ன அவர் முடிவு ஆனால் இந்த பிரச்சனைகள் அப்படி முடியக்கூடியதா என்று பார்த்தீங்கன்னா ஒருபோதும் முடியாது இந்த பிரச்சனைகள் ஒன்றன் மின் ஒன்றாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஷைத்தானும் அப்படி அவனை அழைத்து செல்வான் அல்லா சொல்கிறான் அல்ஹா குமுத்தூர் மகாபிர் முத்தூர் என்று சொன்னால் உலகத்தை பெருக்க வேண்டும் உலகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அவன் என்ன செய்கிறான் அவன் மூழ்கி விடுகிறான் மூழ்கிறான் அவன் மன்னரைகளை கபுறுகளை தரிசிக்கும் வரை மௌத்து வரை அவன் என்ன செய்கிறான் அதில் மூழ்கி விடுகிறான் அருமையான சகோதரர்களே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வசதி வாய்ப்புகள் என்பது நமக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த செல்வ நிலைகள் என்பது அதில் நாம் அல்லாஹுடன் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் இதில் நான் தடுமாறிவிடக்கூடாது இதில் நான் வழிதவறிவிடக்கூடாது அல்லாஹ் எனக்கு நீ தரக்கூடிய செல்வத்தை எனக்கு ஹைராக இருந்தால்தான் அந்த செல்வம் உனது அருளின் பக்கம் என்னை நெருக்கி வைக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த செல்வத்தை எனக்கு அருமையான சகோதரர்களே நம்ம அதிகமானவர்கள் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் செல்வம் ஒருவனம் இருந்து பிடுங்கப்படுவதைத்தான் சோதனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி நினைக்கிறோம் செல்வம் என்பது ஒருவனம் இருக்கக்கூடிய செல்வம் அது பிடுங்கப்படுவதுதான் சோதனை அது பிடுங்கப்படுவதுதான் கஷ்டம் அது பிடுங்கப்படுவதுதான் அவனுக்கு வேதனை தான் நாங்கள் நினைக்கிறோம் அருமை சகோதரர்களை அல்லாஹு தாலா குர் சொல்லும் போது செல்வத்தை ஒருவனுக்கு அல்லாஹ் வழங்குவதும் சோதனைக்கு தான் அதுவும் சோதனை அதில் மிகப்பெரிய சோதனை இருக்கிறது சல்லா அலுலம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய செல்வ செழிப்புகளை அவர்கள் விரும்பவில்லை ஒரு ஏழையாக வாழ்ந்து மரணிக்கத்தான் அவர்கள் விரும்பினார்கள் தனது தோழர்களுக்கு கூட ஏழ்மையை விட அவர்கள் செல்வ நிலையைத்தான் பயந்தார்கள் அஞ்சினார்கள் தனது தோழர்களுக்கு ரசூல் சல்லாசம் அவர்கள் எதை பயந்தார்கள் என்று சொன்னால் ஏழ்மையை விட செல்வ நிலை செல்வ செழிப்பு உருவாகுவதைத்தான் அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே ஆலமீன் நமக்கு இந்த உலக வாழ்வில் செய்திருக்கக்கூடிய அருள்கள் இருக்கிறதே அதுதான் நமக்கு ஹைர் அதை விட கூடுதலாக கேட்கிறோமா அதை விட கூடுதலாக பிரார்த்திக்கிறோமா யா அவ்வா அதில் எனக்கு ஹைர் தான் அது என்னை உனது தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது அதாவது மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருந்தவர்கள் அவங்க ஓரளவு வசதி வாய்ப்போடு இருந்தவங்க மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருந்தாங்க தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றினார்கள் மார்க்க கடமைகளை நிறைவேற்றினார்கள் ஆனால் எப்ப செல்வம் வந்ததோ எப்பவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்ததோ அப்ப என்ன செய்தார்கள் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றாக மறந்தார்கள் தீனை விட்டு முழுமையாக அவர்கள் என்ன செய்தார்கள் தூரமாகினார்கள் இப்போது சொல்கிறார்கள் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை தூங்குவதற்கு நேரம் இல்லை ஆடை அணிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை மனைவி மக்களோடு இருப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார் இதை பெருமையாக சொல்கிறார் சரி இதன் மூலம் அவர் எதை சாதிக்க போகிறார் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறார் என்று சொன்னால் ஒரு அற்பமான வாழ்க்கை அருமையான சகோதரர்களே இந்த சூரத்து கசஸ் அத்தியாயத்தில் இந்த வரலாற்றை வரலாற்றை செய்தியை நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது இதில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் அதில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த சமுதாயத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டான் அந்த சமுதாயத்துக்கு எதிராக அவன் அக்கிரமங்களை அநியாயங்களை செய்ய ஆரம்பித்தான் ஏன் செய்ய ஆரம்பித்தான் என்றால் அவனிடம் செல்வம் இருந்தது அவனிடம் பொருளாதாரம் இருந்தது அவனிடம் வசதி வாய்ப்புகள் இருந்தது அல்லாஹு தாலா சொல்கிறான் நாம் வழங்கியது அல்ல சொல்றான் நாம் வழங்கினோம் பொக்கிஷங்களில் இருந்து நாம் தான் வழங்கினோம் என நிறைய பேர் அதை தான் மறந்துடுறாங்க எதை மறக்கிறாங்க அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் இதை எனக்கு தந்தது அல்லா என்பதை மறந்து விடுகிறார்கள் அந்த வசதி வாய்ப்புகள் வரும்போது எதை மறக்கிறாங்க இந்த அருள்களை எல்லாம் எனக்கு செய்தது அல்லா அதை மறக்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கூட விருப்பம் கிடையாது ஜக்காத் அவருடைய பொருளாதாரத்தில் விதிக்கப்பட்ட அந்த கடமையை கூட அவருக்கு நிறைவேற்றுவதற்கு மனம் கிடையாது அந்த அளவுக்கு என்ன செய்கிறது நிலைமை மோசமடைவதை பார்க்கிறோம் அல்லாஹ் இங்கே சொல்கரான் ஆ குனுஸ் மினல் குனுஸ் என்றா அல்லாஹுனுடைய பொக்கிஷங்கள் அது கணக்கிட முடியுமா அவனுடைய பொக்கிஷங்கள் அது வானங்கள் பூமியுடைய எல்லா பொக்கிஷங்களும் அவனுக்குரியவைகள் வளில்லாஹி ஹசாய்னு சமாவாதிவால் அருள் வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் அல்லாஹுக்குரியவைகள் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீசல் குதிசை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அதாவது நமது மேனியெல்லாம் சிலிர்த்து விடுகின்ற செய்தி தாலா குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் அவர்கள் முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை அதே போன்று ஜின்கள் மனிதர்கள் அனைவரும் என்ன ஒரே நேரத்தில் அவர்கள் அவ்வாஹுவை அழைத்து பிரார்த்தித்து தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் முதல் மனிதர் கடைசி மனித வரை அனைவரும் அல்லாஹுடத்தில் அவர்களுடைய தேவைகளை முன்வைக்கிறார்கள் அல்லாஹு தாலா அனைவருடைய தேவையும் நிறைவேற்றி கொடுக்கிறான் அனைவருடைய தேவையும் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுகிறான் அதாவது கடலில் ஒரு ஊசியை போட்டு எடுத்தா அதில் வந்து எவ்வளோ தண்ணீர் குறையுமோ இது போன்று கூட ரப்புடைய ஹசானா வந்து எதுவும் குறையாது கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் ரிசு அளிப்பது யாரு இந்த உலகம் எப்போது படைக்கப்பட்டதோ இந்த மனித சமுதாயம் படைப்பினங்கள் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அவன் ரிசு கழித்துக் கொண்டிருக்கிறான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஏதாவது அதில் குறை செய்திருக்கிறானா அருமையான சகோதரர்களே அவனுடைய ஹசானா பொக்கிஷங்கள் அதில் எதுவும் குறையாது அவன் காரூனுக்கு கொடுத்தது என்னது அற்பமானது அவனுடைய பொக்கிஷத்தில் அவன் கொடுத்தது மிக அற்பமானவைகள் குடூஸ் பொக்கிசங்கள் இருந்து அல்லாவுடைய பொக்கிஷங்கள் இருந்து நாம் அல்லாஹ் வழங்கியதாக சொல்கிறான் எந்த அளவுக்கு பொக்கிசது அல்லா அவனுக்கு வழங்கினான் என்று சொன்னால் அதாவது மிகவும் பலசாலிகள் பல மிக்கவர்கள் அதனுடைய திரவுகோள்களை சுமந்து செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு பலசாலிகள் அந்த சமுதாயத்தில் பலமிக்கவர்கள் அதனுடைய திறவுகோள்கள் சாவிகளை சுமந்து செல்கின்ற அளவுக்கு அவனுக்கு செல்வம் என்ன செய்யப்பட்டது அப்படி வழங்கப்பட்டது நருமையான சகோதரர்களே உண்மையில் நிதானம் தேவை இந்த இடத்துல தான் எடுத்து பாருங்க ஏழ்மையில் வறுமையில் இருக்கும் போது பலர் நிதானமாகத்தான் செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அதை இழந்து விடுகிறார்கள் அந்த நிதான போக்கு அது இழக்கப்பட்டு விடுகிறது அவனுடைய ஆரம்ப நிலையை மறந்து விடுகிறார்கள் என் அருமை சகோதரர்களே அந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தில் நல்ல மக்களும் இருக்கிறான் அந்த மூசா அலிஸ்லாத்துடைய சமுதாயத்தில் நல்ல மக்கள் அவர்களுக்கு அந்த காரூனுக்கு என்ன போதனை செய்தார்கள் என்று சொன்னால் லாத்தாப் ரஹனி இதில் பெருமைப்படாதே நீ இதனூடாக பெருமைப்படாதையே நீ இதை உனக்கு தந்தது அல்லவா அவன்தான் பெருமைக்குரியவன் அவன்தான் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் தகுதியானவன் அவனைத்தான் நாம் பெருமைப்படுத்த வேண்டுமே தவிர நாம் பெருமைப்படக்கூடாது அறா பெருமைப்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை கர்வம் கொள்பவர்களை அவன் நேசிப்பதில்லை எடுத்து பாருங்க கர்வம் இந்த பெருமை இதெல்லாம் எதோடு சேர்த்து வரும் சொல்லுங்க பெரும்பாலும் எதோடு சேர்த்து வரும் பொருளாதாரத்தோடு சேர்த்து வரும் பதவியோடு வரும் இந்த உலக வாழ்க்கையுடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்த்து என்ன செய்யும் இந்த கர்வம் ஆணவம் எல்லாம் வரும் சகோதரர்களே சுபான் அல் குர்ஆனில் நமக்கு சொல்கின்ற நபிமார்களில் மிகப்பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்ட இரண்டு நபிமார்கள் யாரு அலை இஸ்லாம் அதே போன்று மிக பெரும் ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் அருமையான சகோதரர்களே அந்த இருவரும் எப்படி இருந்தார்கள் என்பதை குரான் சொல்கிறது அவர்கள் இருவரும் எப்படி சொன்னார்கள் அலம்லா அடியார்களுக்கு மத்தியில் அவனுடைய அடியார்களுக்கு மத்தியில் என் அருமையான ஆட்சி பீடத்திலிருந்து இப்படி கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆட்சி பீடம் ஆட்சியிலிருந்து இருந்து கேட்கிறாங்க அடியார்களுக்கு மத்தியில் எம்மை சிறப்பாக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என் அருமையான சகோதரர்களே நீங்க எடுத்து அலேஹி சூரத்து யூசுஃபுடைய அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹூத்தாலா சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கள் கேட்ட ஒரு துவை அதை சொல்லி அந்த அத்தியா அந்த செய்தி முடிகிறது அவங்களோட வரலாற்று அந்த செய்தி அதோடு நிறைவடைகிறது அவர்கள் கேட்ட துவா என்ன அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அவர்கள் ரப்பிடத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வா நீ எனக்கு செய்த இந்த அருள்கள் எனக்கு செய்த இந்த அருள்கள் நீதான் வானங்கள் பூமியுடைய ரப்பாக இருக்கிறாய் அவற்றை படைத்தவனாக இருக்கிறாய் நீதான் எனது பாதுகாவலனாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கேட்குறாங்க தவஃப் அணி முஸ்லிமன் யார் கேட்டாங்க இந்த துவாவை யூசுப் அலி இந்த து எவ்வளோ முக்கியமான ஒரு துவா தெரியுமா அதாவது ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்ன நிறைய பேருக்கு அங்கே ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்பெல்லாம் வந்தால் இதெல்லாம் மறந்துடுவாங்க தொழுரத்துக்கு நேரம் இருக்காது பிரார்த்திப்பதற்கு நேரம் இருக்காது அவர் துவாவை கேட்க மாட்டாரேன் அவருக்கு எல்லா தேவையும் இருக்குது அவர் பிரார்த்தனை செய்ய மாட்டாரேன் அவருக்கு முன்னால் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நினைக்கிறான் மனிதன் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவ்வளவு வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் பெற்று அவங்க கேட்கக்கூடிய துவா தவஃ முஸ்லிமா ஆட்சியில் இருந்து கேட்கிறாங்க என்னை ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக எவ்வளவு உயர்ந்த துவாண்டு பாருங்க எவ்வளவு உயர்ந்த துவா எவ்வளவுதான் ஆட்சி எது இருந்தாலும் நான் ஒரு முஸ்லிமாக மரணிக்கவில்லை என்றால் என்ன மிகப்பெரிய நஷ்டம் தோல்வி கேட்ட துஆ பிஸ்ஸாலிஹீன் என்னை சாலிகானவர்களோடு நல்லவர்களோடு சேர்த்து விடுவாயாக இந்த துவை நாங்கள் அதிகம் கேட்க வேண்டும் இதை நாங்கள் மரணமிட்டு விட்டு கேட்பதற்கெல்லாம் பெரிய என்ன சில வார்த்தைகள் முஸ்லிமன் பிஸ்ஸாலிஹீன் நாங்கள் நடந்து செல்லும் போது உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா நேரங்களும் கேட்கலாம் என் அருமையான சகோதரர்களே எனவே அல்லாஹு தாலா நம்மை எப்படியெல்லாம் சோதிப்பான் என்று சொன்னால் நமக்கு பொருளாதாரத்தை தந்து சோதிப்பான் நாங்க நிறைய எப்படி நினைக்கிறோம்டா எடுத்து சோதிப்பான்னு தான் நாங்க நினைச்சிருக்கிறோம் நாங்க விளங்கி இருப்பது ஒரு பகுதி மட்டும் பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் அது மட்டும் தான் நமக்கு தெரியும் பொருளாதாரத்தை தந்து அது சோதனை அல்ல அதை சோதனையாக எடுத்துக்கொள்வதே இல்லை பொருளாதாரத்தை அவன் தந்து சோதிப்பான் அது சோதனை நருமையான சகோதரர்களே இந்த வசனங்களிலே அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அவர்களுக்கு அந்த காரூனுக்கு செய்த உபதேசங்கள்ல முதலாவது ஒரு உபதேசம் என்ன சொன்னாங்க என்ன உபதேசம் காரூனுக்கு அந்த மக்கள் செய்த முதல் உபதேசம் என்ன பெருமை கொள்ளாதே லா தஃப் இல்லையா ஆணவம் கொள்ளாதே பெருமைப்படாதே இந்த இந்த செல்வம் அல்லாஹ் உனக்கு என்ன சொன்னார்கள் பெருமை கொள்பவர்கள் ஆணவம் கொள்பவர்களை அவன் நேசிப்பதில்லை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொல்கிறார்கள் மூன்றாவது உபதேசம் நல்லா கவனிய ரெண்டு உபதேசம் என்ன சொல்லி சொல்லுங்க பாபு முதல் உபதேசம் என்ன பெருமை கொள்ளாதே கர்வம் கொள்ளாதே அடுத்து என்ன கர்வம் கொள்பவர்களை ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் சொன்னார்கள் அடுத்து சொல்ுகிறார்கள் சுபத்த வபதகி பீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆஹிராஹ் மூன்றாவது உபதேசம் நல்ல கவனிங்க முக்கியமான செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு வழங்கியவற்றின் மூலம் நீ மறுமை வீட்டை தேடிக்கொள் கொள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் இந்த செல்வத்தின் மூலம் நீ உனது மறுமை வீட்டை தேடிக்கொள் அதுக்கு தான் தரப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் வீட்டை தேடிக்கொள்வதற்கு நிறைய பேர் இதை தான் மறந்துடுறோம் வசதி வாய்ப்பு வந்தோடனே முதல்ல சைத்தான் மரக்கடிக்க செய்வது அதுதான் நீங்கள் எடுத்து பாருங்க வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் செய்தான் மரக்கடிக்க செய்வது அதைத்தான் அதோடு சேர்த்து பேராசையும் கூடுது இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் பொருளீட்ட வேண்டும் அது என்ன செய்கிறது தொழுகை விட்டவனை தூரப்படுத்துகிறது நன்மையான விஷயங்களை விட்டு தூரப்படுத்துகிறது அதோடு சேர்ந்து கஞ்சம் கருமித்தனமும் பெருகுகிறது ஜக்காத்து கொடுப்பதற்கு யோசிக்கிறான் சதக்கா கொடுப்பதற்கு யோசிக்கிறான் அருமையான சகோதரர்களே இந்த செல்வ செழிப்பான நிலை இருக்கிறதே இதன் மூலம் நமது மறுமை வீட்டை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் நீங்க எடுத்து பாருங்க முஹாஜிர்கள் ஏழை முஹாஜிர்கள் அல்லாவுடைய ரசூல் செல்லல்லா உலகம் அவடம் வந்து எதை சொல்லி கவலைப்பட்டாங்க சொல்லுங்க பாபு எதை சொல்லி கவலைப்பட்டாங்க ஏழை முஹாஜிர்கள் வாராங்க அல்லாவுடைய ரசூல்கிட்ட வந்து எதை சொல்லி முறையிட்டு கவலைப்பட்டாங்க என்றால் அதாவது நாமும் தொழுகின்றோம் வசதி வாய்ப்புள்ள செல்வந்தர்களும் தொழுகின்றார்கள் அதே போன்று நாமும் நோன்பு நோட்கிறோம் அதே போன்று அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள் நோன்பு நோட்கிறார்கள் அவர்கள் சதக்கா செய்கிறார்கள் நாம் சதக்கா செய்வதில்லை அவர்கள் அடிமைகளை உரிமையிடுகிறார்கள் நாம் அடிமைகளை உரிமையிடுவதில்லை அவர்கள் நன்மையில் முந்தி சென்று விட்டார்கள் யார் சூழல்லா என்ன கவலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த செல்வம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு வணக்கம் என்ன என்ன வணக்கம் தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அலம்லா முப்பத்தி மூன்று அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு சில முப்பத்தி மூன்று அது நூறை நிறைவு செய்வதற்கு கொஞ்சம் நீங்கள் நினைச்சு பாருங்க நீ காலையிலேருந்து என்ன செய்கிறீங்க அதுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயம் எல்லா விஷயமும் நீங்கள் பட்டியல் போடுங்க இந்த ஒவ்வொன்றுக்கு நீங்கள் அல்லா கிட அல்லா இடத்துல துவா செய்கிறீங்களா எனது கைகள் இயங்க வேண்டும் எனது வாய் பேச வேண்டும் கண்கள் பார்க்க வேண்டும் இந்த நாளுடைய இந்த செயல்களை நான் செய்ய வேண்டும் இதுக்கு நாங்கள் யாராவது துவா செய்கிறோமா அந்த அனைத்தும் நடந்து கொண்டிருக்குது சுபகானல்லா நாங்கள் எதையும் பிரார்த்திக்கவில்லை எதையும் கேட்கவில்லை எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இதை அவன் மறந்து விடுகிறான் இவற்றை அவன் மறந்து நன்றி கெட்டவனாக பேசுகிறான் அருமையான சகோதரர்களே முன்னூற்றி அறுபது சதக்காக்கள் நாங்கள் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டும் நமக்கு எத்தனையோ வரிகள் அரசாங்கம் போடும்போது அந்த வரிகளெல்லாம் கெட்டுறோம் நாங்கள் கெட்டுறோமா இல்லையா கொடுக்குறோம் கொடுத்தனாக வேண்டும் இப்போ ரப்புள் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கள் ஏராளமானவைகள் அதற்கு கணக்கு போட முடியாது அவன் நமக்கு சொல்கிறான் முன்னூத்தி அறுபது சதக்காக்கள் என்பது அது நமக்கு தான் நன்மை அப்போ இந்த முன்னூற்றி அறுபது சதக்காக்கள் என்றால் இந்த உடலுடைய மூட்டுகளுக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அருளை நாங்கள் எப்போதாவது எண்ணி பார்த்துருக்கிறோமா இந்த ஒவ்வொரு மூட்டுக்களும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே ரசுலா சொன்னாங்க துஹாவுடைய இரண்டு ரக்காத்துகள் இந்த முன்னூற்றி அறுபது சதக்காக்களையும் சமப்படுத்திவிடும் அல்லாஹுடைய அருளை பாருங்கள் சுபானந்தா நீங்கள் இந்த ரெண்டு ரக்காத் துஹா தொழுவதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் என்று சொன்னால் ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் மிக கூடுதலாக போனால் இந்த ரெண்டு ரகாத் துஹாவின் மூலம் அல்லா உங்களுக்கு என்ன செய்யறான் அறுபது சதக்காக்கள் செய்த கூலி அவன் வழங்கி விடுகிறான் தந்து விடுகிறான் எனவே நறுமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யாரும் அவர் அவருடைய அமலின் மூலம் சோர்க்கம் போக முடியாது சொன்னாங்களா இல்லையா சொன்னார்கள் சகாபாக்கர் என்ன கேட்டாங்க திருப்பி என்ன கேட்டாங்க யார சொல்லலாம் நீங்களுமா உங்களுக்குமான்னு கேட்கிறாங்க அப்ப ஆம் தான் சொன்னார்கள் அப்ப எதன் மூலம் சோருக்கு நுழையாம் என்று சொன்னாங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலம் அல்லாஹுடைய அருளின் மூலம் அப்ப இந்த செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கின்ற முக்கியமான விளக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு ஈக்குவலாக நமக்கு ஒன்றுமே செய்யல நாம் செய்கிற அமல்களை நாங்கள் எப்படி அல்லாட்ட எப்படி கேட்கணும் நான் செய்த அமல்களுக்காக எனக்கு சொர்க்கத்தை தான் சொன்னா அல்லா என்ன செய்வான் உனக்கு செய்த உலகத்தில் செய்த அருள்கள் அல்லா கணக்கு போடுவான் சொன்னா எதுவும் அவ்வளோ அருள் அவன் செய்திருக்கிறான் அருளின் மூலம் தான் பெற முடியும் எனவே சகோதரர்களே அவங்க ஐந்தாவது உபதேசம் என்ன ஐந்தாவது போது சொல்லுங்க அதாவது அல்லாஹ் உனக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை போன்று நீ அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள் அருமை சகோதரர்களே ஐந்து உபதேசங்களை இதில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆறாவது உபதேசம் வலா பூமியில் நீ குழப்பம் விளைவிக்க குழப்பம் செய்ய நீ நாடாதே விரும்பாதே பூமியில் குழப்பம் செய்வதை நீ விரும்பாதே என்ற குழப்பத்தை எடுத்து பாருங்க பெரும்பாலும் குழப்பம் செய்வது எப்ப வரும் என்றால் அவர் செல்வம் பெருகும் போது ஆட்சி வரும் போது அதிகாரம் வரும்போது குழப்பம் செய்வதெல்லாம் அவனுக்கு வருகின்றது அவ்வாகுத்தால குழப்பம் செய்பவர்களை அவன் நேசிப்பதில்லை என்று அந்த மக்கள் சொன்னார்கள் இவ்வளவு உபதேசங்களுக்கும் அவன் வந்த பதில் ஒன்றுதான் இதுவரைக்கும் அவங்களுக்கு எத்தனை உபதேசங்கள் சொன்ன அந்த மக்கள் காரூனுக்கு செய்த உபதேசங்கள் எத்தனை ஆறு உபதேசங்கள் சொல்லியிருக்கிறது இந்த ஆறு உபதேசங்களுக்கும் அவனிடமிருந்து வந்த பதிலை பாருங்கள் அவன் என்ன சொல்றான்னு சொன்னா கால இன்னமா ஊத்தி துகு அல ஐல்வின் இந்தி அல்லாஹ் செய்த அருள் அல்லாஹ் அவனுக்கு தந்தது இப்படியெல்லாம் அவங்க சொல்கின்றார்கள் அந்த மக்கள் அவன் சொல்லதெல்லாம் இதெல்லாம் எனது அறிவின் மூலம் எனது திறமையின் மூலம் நான் இது எனக்கு கிடைத்தது எல்லாம் நான் நான் சம்பாதித்தவைகள் அப்படிதான் மனிதன் பேசுறான் எடுத்து பாருங்க மனிதன் எப்படி நினைக்கிறான் இதெல்லாம் நான் சம்பாதித்தவைகள் என்னது கஷ்டம் எனது உழைப்பு அருமையான சகோதரர்களை ரப்பை மறந்து விடுகிறான் அப்போ இவன் இங்கே என்ன சொல்கிறான் மனிதன் என்ன செய்யறான் மனிதன் எடுத்து பாருங்க ஏதாவது தோல்வி நஷ்டம் என்று வரும்போது நஷ்டத்தை என்ன செய்வான் பிறர் மீது சுமத்துவான் மனிதனுடைய இயல்பு பண்ணி பாருங்க அவனுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் அது யார் மீது சுமத்துவான் அங்கு உள்ள யாராவது மேனேஜர் மீது சுமத்துவான் அது வேறு யாராவது மீது சுமத்துவான் அதே நேரத்தில் லாபம் வரும்போது என்ன செய்வான் அது தனது திறமை அது தனது ஆற்றல் தனது அறிவு தான் சொல்லுவான் அப்ப இங்கே காரூன் சொல்கிறான் இதெல்லாம் எனது எல்மையின் மூலம் எனது ஆற்றலின் மூலம் எனது அறிவின் மூலம் நான் சம்பாதித்தவைகள் என்று சொன்னான் அப்ப எதை மறந்துட்டான் இதையெல்லாம் எனக்கு தந்தது அவ்வா என்பதை மறந்துவிட்டான் நறுமையான சகோதரர்களே நாங்கள் காலையில் எழுந்தவுடன் ஓதக்கூடிய ஒரு துவா ரசூல் நாங்கள் தர ரெண்டு துவாக்கள் ஒன்று என்ன தெரியுமா ஆஃபானி அல்ஹமது அலைய ரூஹி வ அதினலி விதிக்கிறி மூன்று விஷயங்கள் ரசூல் நாங்கள் சொல்றாங்க ஒரு ஒரு காலையில் என்ன செய்கிறார் அதிகாலையில் அவர் தூங்கி எழுகிறார் அவர் ஓத வேண்டியது அலமது இல்லா இல்லதி ஆஃபானி ஃபி ஜசதி எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் வரத்த அலைய ரூஹி அவர் எவ்வளோ எல்லாம் பிளான் போட்டு தூங்கியிருப்பார் அந்த ரூஹு திரும்ப வரலண்டா என்ன நடக்கும் அந்த பிளான் எல்லாம் எல்லாம் அவ்வளோதான் வரத்த அலைய ரூஹி எனது ரூஹை மீட்டு தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனை விக்கிரி செய்வதற்கு அவனை நினைவு கூறுவதற்கு அனுமதி தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சுபகானா கூட சொல்ல இயலாது அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சுபகானல்லா கூட சொல்ல இயலாது ஒரு அலஹமது இல்லா சொல்ல முடியாது அவனுடைய அனுமதி தேவை நருமையான சகோதரர்களே அவனுடைய அருள் பார்வை இல்லை என்றால் ஒரு நன்மையும் செய்யல அந்த அவ்வளவு அற்புதமான ஒரு து உடல் ஆரோக்கியம் அந்த உயிர் திரும்ப வருவது அல்லாஹுவின் நினைவு கூறுவதற்குரிய அனுமதி அதே போன்று அலமதுல்லா இல்லதி அஹ்யானா இலேஹிசூர் என்னை மரணிக்கச் செய்து உயிர் பித்த அல்லாவுக்கு எல்லா புகழும் நாம் அவன் பாலை மீள மீண்டு செல்ல இருக்கிறோம் இந்த துவாரிலாம் காலையில் ஓதுரம் என்றால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் இருக்கின்றன என் அருமை சகோதரர்களே அவன் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் எனது திறமையின் மூலம் நான் சம்பாதித்தவைகள் அல்லாஹூத்தால் அடுத்த ஒருக்கு அவனு அவனிடம் அல்லாஹ் சொல்கிறான் படிப்பினைக்காக அனைவருக்கும் சொல்கிறான் அவலம் ஏலம் அவன் அறியவில்லையா அல்லாஹ் கது அகல கமி கபிலி அவனுக்கு முன்னர் அல்லாஹு தாலா எத்தனையோ சமுதாயங்களை அளித்திருக்கிறான் இவனை விட பலமிக்கவர்கள் இவனை விட பலசாலிகள் இவனை விட யார் படைபலத்தோடு வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் அவர்களை எல்லாம் அவன் அளித்திருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா மனிதன் எதை மறந்துடுறான் தனக்கு வசதி வாய்ப்பு வரும்போது அனைத்தையும் மறந்து விடுகிறான் நான் எதையும் சாதிப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாதே அவனிடம் பொருளாதாரம் வசதி வாய்ப்பு வந்தவுடன் அப்படித்தான் பேசுகிறான் அல்ல என்ன கேட்கிறான் அவனுக்கு முன்னர் எவ்வளவு பலமிக்கவர்கள் வசதி வாய்ப்போடு பெரும் படைகளோடு இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள் அழிக்கப்பட்டதை அவன் பார்க்கவில்லையா அல்லாஹுத்தாலா சொல்கிறான் துனு குற்றவாளிகள் அவர்களுடைய குற்றங்களுக்காக உடனுக்குடன் விசாரிக்கப்படுவது கிடையாது அதுவும் அதுக்காக என்ன செய்ய நிறைய பேர் அணிச்சாட்டியும் செய்கிறான் என்ன செய்கிறான் உடனுக்குடன் விசாரணை கிடையாது அதுக்காக அவன் அநியாயம் செய்கிறான் விசாரணைங்க தான் விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கிறது விசாரணைக்கென்று விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கிறது அப்போ விசாரணைக்கென்று ஒரு நாள் இருக்கின்ற காரணத்துக்காக அவன் அநியாயம் செய்கிறான் அக்கிரமம் செய்கிறான் என்னருமையான சகோதரர்களே அடுத்து நீங்கள் பாருங்க ஃபஹரஜ் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே அடுத்த வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் கௌமிஹி ஃபி அவன் தனது அந்த வசதி வாய்ப்புகள் அலங்காரங்களோடு பெருமையோடு அவன் மக்களுக்கு முன்னால் அவன் காட்சி அளிக்கிறான் தன்னுடைய வசதி வாய்ப்புகள் தனது அந்த பந்தாக்களோடு அவன் என்ன செய்கிறான் பெருமையோடு அவன் மக்களுக்கு முன்னால் அப்படி காட்சி அளிக்கின்ற போது இந்த இந்த வசனங்களை ரெண்டு சாரார பற்றி சொல்லப்படுது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சாரார பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யாரு அவங்க யாரு என்று சொன்னால் அதாவது நல்ல மக்கள் நல்ல பல உபதேசங்களை நல்ல பல செய்திகளை கார்வனுக்கு உபதேசமாக செய்தவர்கள் அந்த உபதேசங்கள் எதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அடுத்து பாருங்க அவன் வசதி வாய்ப்புகளோடு அவன் தனது அந்த அலங்காரங்களோடு மக்களுக்கு மத்தியில் வெளிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உலக வாழ்க்கையை யார் விரும்பினார்களோ நல்ல வசனத்தை கவனிங்க உலக வாழ்க்கையை யாரெல்லாம் விரும்பினார்களோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எமக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்க வேண்டுமே வசதி வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டாமா கிடைத்திருக்க கூடாதா இன்னஹூல் அது இதுதானே வாழ்க்கை நிறைய பேர் அப்படிதான் பாருங்கள் இப்படி இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி பூரித்து போனார்கள் இப்போ ரெண்டு சாரார் சொல்லப்படுது ஒரு சாரார் யாரு அந்த மக்கள் ஒரு நல்ல மக்கள் கொடுத்த அறிவுரைகள் இது அடுத்த சார இந்த கூட்டம் யாரு யாரு அந்த வாழ்க்கையை பார்த்து மெய் மறந்து மெய் சிலிர்த்து இது போன்று நமக்கும் வேண்டாமா இப்போ நாங்கள் எதில் இருக்கிறோம் இங்கே ரெண்டு வேற சொல்லப்படுது இப்போ இதில் நாம் எதில் இருக்கிறோம் பார்க்கணுமா இல்லையா அல்லாஹு தாலா இது சொல்கிறான்னு சொன்னால் இதில் நமக்கு படிப்பில் இருக்குது இப்போ நாம் இதில் எந்த எந்த பகுதியில் இருக்கிறோம் எந்த சாராரில் நாம் இருக்கிறோம் நம்மை எதில் சேர்க்கலாம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யலாம் என் அருமையான சகோதரர்களே வகால் அல்லதீன ஊத்துல் எல் அறிவுடைய மக்கள் சொன்னார்கள் அந்த ஆரம்பத்தில் உபதேசம் செஞ்ச அந்த மக்கள் தான் அந்த அறிவுடைய இல்ம் கொடுக்கப்பட்ட மக்கள் சொன்னார்கள் வைலக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்ன வார்த்தையை சொல்கிறீங்க நீங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மோசமானது என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் வைலக்கும் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நல்லா கவனிகள் சவா உத்வாஹி ஹைரு லிமன் ஆமன வாமில ஈமான் கொண்டு சாலிகான் அமல் செய்பவர்களுக்கு அல்லாவிடத்தில் இருக்கின்றதை கூலி அதுதான் மிகச்சிறந்தா அந்த மக்கள் சொல்றாங்க அறிவுடைய மக்கள் நல்லா சொல்றது ஊத்துல் இல்ம் நாங்க அறிவுடைய மக்கள் என்று நாங்க சொல்றது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அளவு சொல்கிறான் அறிவுடைய மக்கள் அவங்களோட இலக்கெல்லாம் மறுமைதான் அறிவுடைய மக்களுடைய இலக்கு மறுமை அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் ஈமான் கொண்டவர்களுக்கு நல்லமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஹைர் இருக்கிறதே அது மிகச் சிறந்தது அது மிகவும் சிறப்புக்குரியது வலா இலக்காக இல்ல சாபிரும் நல்ல கவனிங்க அதை பொறுமையாளர்கள் தான் அதை அடைந்து கொள்வார்கள் அவர்களை தவிர வேறு யார்காலும் அதை அடைந்து கொள்ள முடியாது எல்லாருமையான சகோதரர்கள் கேள்வி கேட்கிறேன் பொறுமை எத்தனை வகை எத்தனை வகை சொல்லுங்க பொறுமை எத்தனை வகை நீங்கள் படிச்சிக்கீங்க பொறுமை மூன்று வகை அப்படிதானே பொறுமை எத்தனை வகை மூன்று வகை இந்த பொறுமையுடைய மூன்று வகைகளில் முதல் வகை எது என்று சொன்னால் நாம் நன்மைகள் நல்லமல்கள் செய்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும் நல்ல கவனிங்க ஏன்னா இது ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் இப்படி அல்லது நாம் மரணிக்கும் வரை அமல் செய்ய வேண்டும் மரணிக்கும் வரை இபாத செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அவசியம் பொறுமை அவசியம் அப்ப பொறுமை என்பது நாம் நல்லமல் செய்வதற்கு அவசியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் இஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹு மஅஸ் சாபிரீன் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரோடு இருப்பதாக சொல்றான் அந்த வசனத்துல தொழுகையாளிகளோட பொறுமையாளர்களோட எது சிறந்தது தொழுகை சிறந்ததா பொறுமை சிறந்ததா எது சிறந்தது ஆ தானே சிறந்த அமல் சிறந்த வணக்கம் தொழுகை தானே அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருப்பதாக சொல்கிறானே ஏன் சொல்கிறான் என்றால் தொழுகைக்கு பொறுமை தேவை அதில் நீங்க பொறுமையை வந்து அந்த நல்லவள்களின் விவாதத்துக்கு தேவை அதனால் தான் பொறுமையாளர்களோடு அவன் இருக்கிறான் அடுத்து நீங்க சொன்னா பொறுமை அடுத்து தேவையான ஒரு இடம் தான் பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு பாவத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு பொறுமை தேவை பொறுமை அவசியம் ஷேக்னா அபு தைமியா ரஹிமுல்லாவுடைய ஒரு கூற்றை சொல்கிறேன் யூசுஃப் அலை இஸ்லாத்துடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க சந்தித்த நெருக்கடியான இரண்டு சந்தர்ப்பங்கள் அதில் முதலாவது எது வாழ்க்கையில் ரெண்டு நெருக்கடியான சந்தர்ப்பங்களை சந்திச்சாங்க அதில் முதலாவது அவர்கள் தங்களுடைய தந்தை அப்படித்தான் தனது சகோதரர்கள் தனது உறவுகள் இவற்றை இவர்கள் எல்லாம் விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு செய்யப்படுறாங்க ஒரு பால் கிணற்றில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய சோதனை பெரிய ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் இது அவங்க வாழ்க்கையில் சந்தித்த ஒரு நிலை அடுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சோதனை தான் அவர்கள் திடகாத்திரமான வாலிப பருவத்தை இளமை பருவத்தை அடைந்த போது ஒரு அழகான நல்ல சமூக அந்தஸ்துள்ள ஒரு பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தவறான வழிக்கு இவரை அழைக்கிறார்கள் ஒரு இளமையில் திடகாத்திரமான வாலிப பருவத்தில் யாரும் இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறார் ஷேக்லா இப்ப கேட்குறாங்க அவங்களோட வாழ்க்கையில் சந்தித்த இந்த ரெண்டு சோதனைகள் அவங்களுக்கு கஷ்டமானது எதுன்னு கேட்குறாங்க எது கஷ்டமானது ஏன் ரெண்டாவது கஷ்டம் ஏ ரெண்டாவது கஷ்டம் ஓ ஏன் ரெண்டாவது கஷ்டம் என்று சொன்னால் அங்கு அவருக்கு தெரிவுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிவுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை அவர் நிர்பந்தமாக தள்ளப்படுகிறார் அது அவங்க விரும்பி தெரிவு செஞ்சதா இல்ல அவர்கள் விரும்பி தெரிவு செஞ்சதல்ல ரெண்டாவது என்னது அவங்களுக்கு முன்னால் இருக்குது இப்ப எது நன்மையா தீமையா என்ற தெரிவுக்குரிய நிலை அதனால் தான் என் அருமையான சகோதரர்களே பாவங்களை விடுவதற்கு பொறுமை என்பதற்கு அது பெரும் தியாகம் சொன்னாங்க நரகம் மனோ இச்சைகளை கொண்டுதான் சூழப்பட்டிருக்குது ஆசைகளை கொண்டுதான் நரகம் சூழப்பட்டிருக்குது எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அப்ப ஆசைகள் என்பது உலக வாழ்க்கையில தற்காலிகமான இன்பம் தான் அப்ப யூசுப் அலை இஸ்லாத்துக்கு சிரமமானது இரண்டாவது தான் ஏன் அவர்களுக்குரிய அவங்க அவங்க தெரிவு செய்ய நிலை இருக்கிறாங்க எதை தெரிவு செய்கிற நிலை அப்ப எனவே மூன்றாவது பொறுமையுடைய வகை என்ன யூசுப் அலிசலாம் முதலாவது சந்திச்சாங்களே அதுதான் பொறுமையுடைய மூன்றாவது வகை என்னது சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்களின் போது பொறுமை எங்களுக்கு அந்த கடைசி மட்டும்தான் தெரியும் அந்த முதல் ரெண்டும் நமக்கு தெரியாது எந்த ரெண்டும் தெரியாது சொல்லுங்க நன்மையை செய்வதற்கு நன்மையில் பொறுமை தேவை சில அவங்க சொல்றான் தொழுது தொழுது என்னத்தை கண்டோம் இப்ப என்பது மறுமை வெற்றி உங்களுக்கு தொழுகை என்பது எங்க மறுமைக்குரிய வெற்றி உயிர் பிரியும் வரை தொழ வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிவுடைய மக்கள் சொன்ன அந்த உபதேசங்கள்ல ரெண்டு முக்கியமான உபதேசங்கள் சொன்னார்கள் என்ன என்று சொன்னால் முதலாக உபதேசம் என்ன அந்த அறிவுடைய மக்கள் அந்த மக்களுக்கு என்ன சொன்னாங்க உலக வாழ்க்கையை விரும்பிய மக்களுக்கு முதலாக செஞ்ச உபதேசம் என்னது என்ன சொன்னாங்க ஈமான் கொண்டு சாலிகான அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் இருப்பது தான் மிகச் சிறந்தது இந்த உலகம் இல்லை இரண்டாவது என்ன சொன்னாங்க பொறுமையாளர்கள் தான் என்ன செய்யலாம் அதை அடைந்து கொள்ளலாம் அதை அடைந்து கொள்வதற்கு எதை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹிடத்தில் உள்ள ஹயிர்களை அடைந்து கொள்வதற்கு ஈமானும் சாலிகான அமலும் தேவை அதுக்கு என்ன தேவை அதுக்கு பொறுமை தேவை நருமையான சக அடுத்து பாருங்க முடிவு எப்படி வருதுன்னு பாருங்க நாம் காரூனையும் அவனுடைய எல்லா எல்லா ஆடம்பரங்கள் சொத்து செல்வங்கள் அனைத்தும் என்ன செய்தோம் பூமிக்குள் அப்படியே உள்வாங்கினோம் எல்லாம் அனைத்தும் என்ன செய்யப்படுது அப்படியே உள்வாங்கினோம் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அந்த ரப்புக்கு எத்தனை நொடிகள் தேவைப்படும் இந்த கட்டளைக்கு கட்டளை நினைச்சு பாருங்கள் நருமையான சகோதரர்களே அப்படியே பூமிக்குள் உள்வாங்கினோம் சாவிகளை திறப்பதற்கே பலமான ஒரு பெரும் கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் அவன் பூமிக்குள் அப்படி இழுத்து அழிக்கப்படும் போது அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்கவில்லை யாரும் இருக்கவில்லை யாராலும் முடியாது நருமை சகோதரர்களே அந்த நேரத்திலே அதாவது அந்த மக்கள் சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அவன் விசாலமாக்கி கொடுக்கிறான் அது அல்லாஹுடைய நாட்டம் அப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரான் அந்த உலக வாழ்க்கையை விரும்பிய மக்கள் என்ன செய்கிறாங்க அதாவது அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்கை என்ன செய்கிறான் அதை விரிவாக்கி கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அம் அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் பூமிக்குள் இழுக்கப்பட்டிருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் இது சொன்னது யாரு எந்த மக்கள் அறிவுள்ள மக்களா உலகத்தை விரும்பினவளா உலகத்தை விரும்பியவர்கள் உலக வாழ்க்கையை விரும்பியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் எமக்கு அருள் செய்திருக்காவிட்டால் நாமும் பூமிக்குள் அப்படியே இழுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருப்போம் உங்கள்ட்ட உங்கள்ட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அல்லா இந்த மக்களுக்கு செய்த அருள் என்ன அவங்க சொல்கிறாங்களே அல்லாஹ் எமக்கு அருள் விட்டால் என்று சொல்கிறாங்களே இந்த மக்களுக்கு அல்லா செய்த அருள் என்ன ஆ ஓ அதாவது அல்லா அவர்களுக்கு செய்த அருள் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது அல்ல அவர்கள் செஞ்ச அருள் என்னது அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளல நமக்கும் அது போன்று இருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த துவாவை ஏற்று கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யப்படுவார்கள் இவர்களும் அளிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லாஹுடைய அருளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சு பகவான் அப்போ எது நம் எது நமக்கு நேமத் அருள் இதெல்லாம் அல்லாஹுக்கு தான் தெரியும் நாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்கும் போது யா அல்லாஹ் எது எனக்கு அருளோ அதை தா எது எனக்கு நேமத்தோ ரஹமத்தோ அதை எனக்கு தா என்ற துவா நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாஹூத்தால் அடுத்து சொல்கிறான் தில் கத்தார் உல் ஆஹ்ரா அந்த மருமை வீடு இருக்கிறதே நஜ் அலுஹா நாம் அதை ஆக்கி இருக்கிறோம் யாருக்கு தெரியுமா லில் லதீன் அலா யுரீதுன உலுவன் பில் அருளை வலா ஃபசாதா இந்த பூமியில் ஆணவம் கொள்ளாமல் குழப்பம் விளைவிக்காமல் யார் வாழுகிறாங்களோ அவர்களுக்குத்தான் மருமை வீடு வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன் இறுதி முடிவு யாருடைய இறுதி முடிவு சிறந்தது தக்குவாவுடைய இறுதி முடிவு தான் எவ்வளவுதான் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஆடம்பரங்கள் எது இருந்தாலும் அங்கே காரூன் அளிக்கப்படுகிறான் அவனுடைய முடிவு மோசமாகிறது அங்கே யார் தக்குவாவுடைய அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்களுடைய முடிவுதான் சிறந்ததாக அமைந்தது எனவே நருமையான சகோதரர்களே இப்படி குர் ஆண் சொல்கின்ற படிப்பினைக்குரிய இப்படியான வரலாற்று நிகழ்வுகளை நாம் அதை படிப்பினை கண் கொண்டு அவற்றை நாம் படிக்க வேண்டும் அல்வாஹு தாலா அவ்வளோ அற்புதமான செய்திகளை இதில் வைத்திருக்கிறான் அல்வாஹு தாலா காரூனுடைய வரலாற்றை சொல்கிறான் என்று சொன்னால் இதில் யாருக்கெல்லாம் படிப்பில் இருக்குது யாரெல்லாம் செல்வச்சலிப்பை பெற்று உலக வசதி வாய்ப்புகளோடு வாழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் படிப்பு நிற்குது ஏன் காரூனை போன்று நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது நமது இந்த சொத்து சொத்து செல்வங்கள் செல்வ செல்வ செழிப்புகள் எல்லாம் அல்லாவுடைய தீன் மேலோங்குவதற்காக இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹுடைய தீன் உயர்வுக்காக இவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதன் மூடாகத்தான் நாம் வெற்றி பெறுவோம் அதனூடாக தான் நமக்கு வெற்றி இருக்கிறதே அதற்கு மாற்றமாக நாம் இந்த உலகம் தான் வாழ்க்கை என்று அந்த அருள்களை நேர்மாற்றமாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நாம் தண்டிக்கப்படுவோம் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுக்கு எப்போதும் நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களுக்கு நன்றியுடைய மக்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் நபித்துவர்களுடைய வாழ்க்கைகளை வாழ் வாழ்க்கைகள் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் சுபஹான் அல்லா அல்லாஹ் அவர்களுக்கு செய்த உலக வாழ்க்கையிலே அவங்க எந்த ஒரு ஆடம்பரத்தையும் அவங்க அனுபவிக்கவில்லை ஆனால் அல்லாவுக்கு இவ்வளவு நன்றியுடைய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் சுலஹரான் குரானில் எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள் தான் எனக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா எம்மை அந்த சொற்பமானவர்களில் அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாமது அஸ்லாம் வலைக்கம் வர